சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரி குழல் பனைமுளை மடந்தை பாதியே பரணே பால் கொள் வெல் நீற்றாய் பங்கயத்து அயனும் மால் அறியா நீதியே செல்வத் திருப்பெருந்துறையில் நிறை மலர்குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. திருவாசகம் 29 அருள் 10. அதாவது மகா மாயா சுத்தி. மகா மாயா அல்லது பிரபஞ்சமாயிருக்கும் உமாதேவி யாண்டும் பரிசுத்தமாகவே இருக்கிறாள். சித்த சுத்தி அடைகிறவனுக்கு அவ்வுண்மை விளங்குகிறது. அதை அறிதற்கு ஏற்ப ஆத்மசாதகன் அவள் அருளுக்கு பாத்திரமாகிறான். ஆத்மஜோதியே அம்பிகை மணாலா, இயற்கையின் ஒழுங்குபாடாகத் திகழ்பவனே, ஆதிமூலமே, ஆர்வத்தோடு உன்னை அழைக்கிறேன். எதற்காக அழைக்கிறாய் என்று மறுமொழி கூறுக. நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே வின் உளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலம் இட்டு அலறி உலகு எலாம் தேடியும் காணேன் திருத்தம் ஆம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழும் மலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியான் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. தோன்றியுள்ள யாவையும் இயக்கும் தனிப்பொருளே, அனைத்துக்கும் விளக்கமே, ஊன கண்ணுக்கு உலகெங்குமே தென்படாதவனே, ஞான கண்ணுக்கு இலக்கே, பரிந்து அழைக்கும் எனக்கு பிரசன்னமாவாயாக. எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா, ஏழம்வார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்க நல்காமன் தனது உடல் தளல் எழ விழித்த செம்கண் நாயகனே திருப்பெருந்துறையில் செழும் மலர் குருந்தம் மேவிய சீர் அம்கணா அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. காமத்தை சாம்பலாக்கிய பிறகு மகா மாயையின் சுத்தம் சாதகனுக்கு நன்கு புலப்படும். உமாதேவியும் கங்காதேவியும் சிவஸ்வரூபமே என்பதும் அப்பொழுது தெளிவாகும். கமலம் நான்முகனும் கார் முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கு அறிய விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன வியன் தளல் வெளிப்பட்ட எந்தாய் திமிலம் நான் மறைசேர் திருப்பெருந்துறையில் செழும் மலர்குருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அரியும் அயனும் வேண்டிக் கொண்டதற்கு இறங்கி உனது அகண்டாகாரத்தை நீ விளக்கினாய். நானும் உன்னை காண ஆசைப்பட்டு வேண்டுகிறேன். துடி கொள் நேரிடையால் கரிக்குழல் மடந்தை துணை முளை கண்கள் தோய் சுவடு பொடிக்கொள் வான் தளலில் புள்ளி போல் இரண்டு பொங்கு ஒளி தங்கு மார்பினனே செடி கொள் வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழும் மலர்குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியான் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. சக்தி சமேதா, நீ படைத்துள்ள பொலிவும் பெருமைகளும் எல்லாம் உனது சக்தியினின்றே உனக்கு வந்தவைகளாம். என் அழைப்புக்குச் செவி சாய்க்கும் தாய்மையையும் விளக்குவாயாக. துப்பனே தூயாய் தூயவெள் நீரு துதைந்து
எழு துளங்கு ஒளி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அளிக்கும் ஆர் அமுதே செப்பம் ஆம் மறைசேர் திருப்பெருந்துறையில் செழும் மலர்குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அறிவு சொரூபி என்றும் பிரகாசமயமானவன் என்றும் உன்னை தியானிப்பவர்க்கு நீ அருள் புரிகின்றாய். உன்னை வேண்டி அழைக்கும் என் மீதும் இரக்கம் கொள். மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்று எரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடும் தளல் பிளம்பு அன்னமேனி செய்யனே செல்வத் திருப்பெருந்துறையில் செழும் மலர்குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. நீ வெவ்வேறு வடிவெடுக்கும் சற்பொருள் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் காலத்துக்கு அதீதன் சுயம் ஜோதிமயன் என்று தியானிப்பவர்க்கு அருள் புரிகிறாய். நான் கூப்பிடுவதற்கு செவிசாய்த்திடுக. முத்தனே முதல்வா முக்கனா முனிவா முட்டு அரா மலர் பறித்து இறைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வத் திருப்பெருந்துறையில் செழும் மலர்குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. நித்திய முக்தன் என்றும் முக்கண்ணன் என்றும் நித்திய சித்தன் என்றும் சிவனுடைய இந்த மகிமைகளையெல்லாம் தியானித்து கொண்டிருக்கும் ஜீவன் பரிசுத்தமடைகிறான். முட்டு அரா மலர் நைஷ்டிக பிரம்மச்சரியத்தையும் குறிக்கும். அதற்கு நிகரான நித்திய வழிபாடு ஆத்மசாதகனுக்கு வேறு ஒன்றும் இல்லை. மருளனின் மனத்தை மயக்கு அற நோக்கி மறுமையொடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்கும் வாழ் அறவம் கங்கை நீர் தங்கும் செம்சடையாய் தெருடும் நான்மறை சேர்த்திருப்பெருந்துறையில் செழும் மலர்குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. இம்மை மறுமை ஆகிய இரண்டிலும் பற்று வைக்காத தெளிந்த விவேகத்தை இறைவன் கொடுத்தருளினான். அவன் ஒருவனே மெய்ப்பொருள். அவனை மலினப்படுத்துவதற்கு வேறு ஒரு பொருள் இன்மையால் அவன் புனிதன். அருளுக்கு அவன் உறைவிடம். ஆதலால் என் அழைப்புக்கு அவன் செவிசாய்ப்பானாக. திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழும் மலர்குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பீரான் என்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுளே நின்று பொருந்த வா கையிலை புகுநெறி இது கான் போதராய் என்று அருளாயே. அன்று நீ அரிய சூழ்நிலையில் வீற்றிருந்து என்னை ஆட்கொண்ட நல்ல வாய்ப்பை எண்ணி இன்று அந்நிலை மீண்டும் கிட்டுமா என்று வருந்துகிறேன். இன்று நீ என்னை உன் மயம் ஆக்குதற் பொருட்டு அருள் புரிவாயாக.